swayam prabha digital india educated india ோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து ரீமான் இன்டகிரேஷனோட எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரீமான் இன்டகிரேஷனுக்கு வந்து ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இப்போ ரீமான் இன்டகிரேஷன் ரிலேட்டடான ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ணுறேன் இது யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை இஃப் ஸோ இங்கே எல்லாமே நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் என்ன என்னெல்லாம் அசூம் பண்ணுறோன்னா எஃப் வந்து எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் பிங்கிறது பார்ட்டிஷியன் ஆஃப் ஏபி இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நான் அசூம் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நான் வந்து எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏபிங்கிறத ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ஓகே ஸோ இந்த அசம்ஷனில் இவ் பி இஸ் அ பார்ட்டிஷியன்

வேர் j equal to வேர் j equal to ஒன் டூ etc. என் அதாவது இந்த இந்த சப்இன்ட்ரவல்லாம் எந்த ரெண்டு பாயிண்ட்டனாலும் எடுத்துட்டாலும் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் சமேஷன் j equal to ஒன் டூ என் எஃப் ஆஃப் எஸ் ஜே டெல்டா அல்ஃபா ஜே மைனஸ் சமேஷன் j equal to ஒன் டூ என் எஃப் ஆஃப்டிஜே டெல்டா alpha ஜே இந்த டிஃப்ரென்ஸும் வந்து less than epsilon. தான் இங்கே வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம்ன்னு பார்த்துருக்கோம் அப்பர் சம்மில் வந்து supremum சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப்டி இந்திஸ் lower எடுத்துருப்போம் லோயர் சம்முக்கு f of எஃப் in this interval எடுத்துருப்போம் ஆனால் இப்போ நமக்கு வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் லெஸ் தேன் எஃப்சுலன்ட்னு தெரிஞ்சிடுச்சின்னா ஒவ்வொரு சப் இன்ட்ரவல்லையும் எந்த ரெண்டு பாயிண்ட்டனாலும் எடுங்க எஸ் எஸ்ஐ எஸ்ஜே டிஜே இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் இந்த ரெண்டு சம்மோடைய டிஃப்ரென்ஸும் வந்து எப்சுலண்டை தான் வருது ஓகே ஸோ இங்கே எஸ் ஒன் எஸ் டூ எக்ஸட்ரா எஸ்என் எடுத்திருக்கேன் இங்கே டி ஒன் டி டூ எக்ஸட்ரா டிஎன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சம் பாருங்கள் இந்த சம்மில் வந்து இது பிரெத்து எஃப் ஆஃப் எஸ்ஜே வந்து லென்த்து ஓகே ஸோ இதுவும் வந்து லெஸ் தேன் எப்சுலண்டாக தான் வரப்போகுது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்சர்வேஷன் எதனாலன்னு நான் வந்து சுப்ரீமோ இன்ஃபீமோ கண்டுபிடிக்க தேவையில்லை சுப்ரீமோ இன்ஃபீமோ கண்டுபிடிக்க தேவையில்லை இப்போ இது ட்ரூன்னு என்னால் அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே ஸோ இது எப்போ ட்ரூனால் எஃப் ரீமான் இன்டகிரபிள்னா இது ட்ரூ ஃபார் கிவன் எஃப்சன்ட் தேர் இஸ் அ பார்ட்டிஷன் சாட்டிஸ்ஃபைஇன் திஸ் கண்டிஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் ரீமான் சம்மு வந்து எஸ்ஜே டிஜே வச்சு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அதுவும் வந்து லெஸ் தென் எஃப்சலன்ட் தான் வரப்போகுது ஸோ இதோட இது வந்து நமக்கு வந்து ஒரு இரலவெண்டான ஒரு அப்சர்வேஷன் மாதிரி தெரியும் ஸோ இதோடைய கராலரியாக நம்ம வந்து இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லலாம் என்னென்னா இஃப் எஃப் வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் ஆன் ஏபின்னு வச்சுக்கோங்க ஓகே அண்ட் ஃபார் கிவன் எஃப்சுலன் கிவன் எஃப்சுலன் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ பார்ட்டிஷியன் தேர் எக்ஸிஸ்ட் ஏ பார்ட்டிஷியன் P which is X0, X1, etc Xn of AB such is that upper sum minus lower sum is less than epsilon. இப்போது இருந்தது நான் அதாக 2 விஷியோம். இப்போது ரிமான் சில்சில்சில் சின்டகரவில் அசியும் பண்ணி இருக்கோம்.

எஃப் ஆஃப் எஸ் ஜே டெல்டா ஆல்ஃபா ஜே மைனஸ் இன்டகிரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா இது லெஸ் தென் எஃப்னாக இருக்கும் ஸோ நான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறேன் என்ன ரீசன்னால் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னே நமக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் அல்லது இந்த இந்த இன்டெக்ரலை வந்து நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாமலாம் இருக்கலாம் ஓகே ஆனால் அதுக்கு வந்து என்னால் கண்டிப்பாக ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்ல முடியும் யூஸிங் திஸ் சம் யூஸிங் திஸ் சம் அப்போ இந்த இந்த ரிசல்ட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ரிசல்ட் பாருங்கள் நம்மளால் டேரக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது ஆனால் அது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்மளால் இந்த ரிசல்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூன உடனே ரொம்ப இதாக பார்க்காதீங்க நம்மளுடைய கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் எல்லாமே நமக்கு கொடுக்குறது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இன்னும் கூட நிறைய விஷயம் வந்து நம்ம கம்ப்யூட்டரை வச்சு தான் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கம்ப்யூட்டர் வச்சு தான் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு ஓகே மேத்தமெட்டிக்கல் நீங்கள் கம்ப்யூட்டேஷனால் எந்த கோர்ஸ் பண்ணாலும் அல்லது கம்ப்யூட்டேஷனால் எதை சால்வ் பண்ணாலும் அது வந்து அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணுறது தான் ஸோ அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு டெக்னிக்கை கொடுக்குது இன்டெக்ரலில் வந்து அப்ராக்சிமேட்டாக என்னால் வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ என்னால் சொல்ல முடியும் ஸோ அந்த விதத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட் ஓகே ரெண்டாவது நான் இங்கே வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு சுப்ரீமோ இன்ஃபீமோ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சுப்ரீமம் இன்ஃபீமம் நீங்கள் வந்து பாலினாமியல் ஈவன் நீங்கள் வந்து பாலினாமியலே வந்து உங்களால் கொடுத்துருக்க இன்ட்ரவலில் சுப்ரீமம் இன்ஃபீமம் என்னென்னு ஈஸியாக சொல்ல முடியாது கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஓகே ஒரு சில கேஸை சிம்பிள் கேஸை சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் காம்ப்ளிகேட்டடாக எடுத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக ஒரு பாலினாமல் எடுத்துக்கோங்க அதுக்கே வந்து இன்ஃபிமம் என்ன சுப்ரீமம் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது இங்கே இன்டகரல் வேல்யூ வந்து இந்த சம்மை வச்சு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறோம் இந்த எஸ்ஜே வந்து இந்த இன்டர்வலில் எந்த பாயிண்ட்டாக இருக்கலாம் ஸோ அதனால் இந்த ஃபேக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் ஓகே ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூஃப் கொடுக்குறேன் சப்போஸ் P equal to so first statement out the proof is, suppose P equal to X naught X1 etcetera X N is a partition is a partition of A B such that U P F alpha minus L P F alpha. இஸ் லெஸ் தேன் epsilon. ஸோ so, உங்களுக்கு UPF என்னன்னு தெரியும் எல்பிஎஃப் என்னன்னு தெரியும் ஸோ யூபிஎஃப்ங்கிறது வந்து சுப்ரீமத்தை வச்சு எழுதுறது alpha எம்ஜே டெல்டா capital MJ எம்ஜேங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் எஃப் டி ஜேத் சப் இன்ட்ரவல் மைனஸ் இங்கே வந்து சுப்ரீமம் லோயர் சம்முக்கு வந்து MJ, எம்ஜே டெல்டா j, j. So, இது வந்து

இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரப்போகுது திஸ் எஃப் ஆஃப் எஸ்ஜே அண்ட் ஆஃப் டிஜே ரெண்டுமே வந்து இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்க போகுது ஸ்மால் எம்ஜே டு கேபிட்டல் எம்ஜே குள்ளே தான் இருக்க போகுது ஸ்மால் எம்ஜே டு கேபிட்டல் தான் இருக்க போகுது என்ன ரீசன்னால் வேர் ஸ்மால் எம்ஜே டி பிலாங்ஸ் டூ எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே அண்ட் கேபிட்டல் எம்ஜேங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப்டி டி பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் டு எக்ஸ் ஜே ஓகே ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு ஃபேக்டர் யூஸ் பண்ணோன்னா எஃப்ஆப்எஸ்ஐ எஃப்ஆஆடிஜே எஃப் எஃப் ஆஃப் டிஜே ரெண்டுமே இந்த தான் இருக்க போகுது அதாவது இந்த இந்த ஸ்மால் எம்ஜேயை விட பெருசாக இருக்க போகுது அல்லது ஈக்குவலாக இருக்க போது அதேமாதிரி கேபிட்டல் எம்ஜேயை விட சின்னதாக இருக்க போகுது ஸோ நம்ம இந்த ஐடியாவை வந்து எகெயின் அண்ட் எகெயின் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இது இந்த நம்பர் வந்து ரியல் லைனில் ஸ்மால் எம்ஜேன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பர் கேபிட்டல் எம்ஜேன்னு வச்சுக்கோங்க ஓகே கேபிட்டல் எம்ஜேன்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று எஸ்ஜே எஃப் ஆஃப் டிஜே இப்போது கேபிட்டல் எம்ஜேயிலேருந்து ஸ்மால் உள்ள டிஸ்டன்ஸை பார்க்கும்போது அது வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதாவது ஆஃப் எஸ்ஜே ஆஃப் டிஜே இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே வந்து எம்ஜே ஸ்மால் எம்ஜே கேபிட்டல் எம்ஜேக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் இந்த இந்த ஃபேக்டை வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இப்போ வந்து டேரெக்டாக அந்த சம்மை எடுத்துக்கலாம் டேரெக்டாக அந்த சம்மை எடுத்துகிட்டோன்னா ஸோ கன்சிடர் the sums summation j equal to 1 to n f of sj delta alpha j consider the difference of the sums consider consider the following consider the following f of tj டெல்டா ஆல்ஃபா ஸோ இந்த டேர்மை கன்சிடர் பண்ணலாம் நம்ம இந்த இதோடைய டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சுலன்னு சொல்லணும் இந்த இந்த சம்ஸோடைய டிஃபரன்ஸ் வந்து மாடலஸ் ஆஃப் திஸ் லெஸ் தென் எப்சுலன்னு சொல்லணும் இப்போ இந்த ரெண்டு சம்ஸையும் எழுத்து எழுதியிருக்கோம் ஸோ இதுக்கு மாடலஸ் போட்டோம்னா ரைட் ஸோ இங்கே வந்து எஃப் ஆஃப் எஸ் எஃப் ஆஃப் டி இருக்குது டெல்டா ஆல்ஃபா ஜேங்கிறது காமன் ஃபேக்டர் டெல்டா ஆல்ஃபா ஜேங்கிறது காமன் ஃபேக்டர் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா சமேஷன் J equal to 1 to டு ஒன் டூ என் minus எஸ்ஜே மைனஸ் tj times டெல்டா அல்ஃபா ஜே ஏன்னா இங்கேயும் வந்து n terms இருக்கு இங்கி n terms இருக்கு common factor delta alpha 1 delta alpha 2 இதெல்லாம் வந்து அதுக்கு காமனான terms எல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம் ஸோ அந்த சம்மு வந்து இந்த மாதிரி வரப்போகுது இப்போ ட்ரயாங்கிள் இன்இக்வாலிட்டி மாடில் சொல்ற ட்ரையாங்கிள் இன்இாலிட்டி எழுதணும்னா திஸ் இஸ் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் மாட் எஃப் ஆஃப் எஸ் ஜே மைனஸ் மாட் எஃப் ஆஃப் டிஜே இன்ட்டு டெல்டா அல்ஃபா ஜே ஓகே ஸோ இப்போ நான் சொன்ன ஃபேக்ட் இங்கே உள்ள ஃபேக்ட் வரப்போகுது ஸோ எனக்கு எஃப் ஆஃப் டிஜே இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா அது வந்து மாடுலஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப்ஆவிஎஸ்ஜே மைனஸ் எஃப் ஆஃப் டிஜே அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு டேம் ஆனால் இந்த ரெண்டு டேர்மும் வந்து இன்டர்வல் ஸ்மால் எம்ஜே டு கேபிட்டல் எம்ஜே குள்ளே இருக்குது ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பவுண்டட் பை கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் லெசன்ஆர்இகோல்டு த ரைட் ஹேண்ட் சைடு டேர்ம் வந்து லெசன் ஆர் இக்கோல்டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே இன்டு டெல்டா அல்பா ஜே ஓகே ஏன்னா இந்த வந்து ஒவ்வொரு டேர்மும் வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு ஒன்னுன்னா இது வந்து எம் ஒன் மைனஸ் கேபிட்டல் எம் ஒன் மைனஸ்மால் எம் ஒன் லெசன் ஆர் ஈக்குவல் இந்த டேர்ம் வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஒன் மைனஸ் ஸ்மால் எம் ஒன் ஜே ஈக்குவல் டு ஒன்

summation j equal to ஒன் டு என் capital எம்ஜே டெல்டா alpha j, மைனஸ் summation j equal to ஒன் to என் ஸ்மால் எம்ஜே டெல்டா alpha j, இது தான் வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம்முங்க டெஃபனிஷன் ஆனால் இதை பண்ணோன்னா நமக்கு இது வந்துடும் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே டைம்ஸ் டெல்டா அல்ஃபாஜே ஸோ இந்த டேம் லெஸ் தென் எஃப்சுலன் ஸோ இந்த டேர்ம் லெஸ் than epsilon நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ அதனால் இது வந்து லெஸ் தேன் எப்சலன் ஓகே ஸோ அப்போது வந்து ரீமான் சம்மு எஸ் ஒன் எஸ் டூ எக்ஸட்ரா எஸ்என் அதை வச்சு எழுதுன ரீமான் சம்மு அதே மாதிரி டி ஒன் டி டூ எக்ஸட்ரா டி டூ அந்த பாயிண்டில் கண்டுபிடிச்ச ரீமான் சம் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தேன் எப்சலன் இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் ஓகே இதுதான் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ தட் மீன்ஸ் ஸோ இதோடைய அப்சர்வேஷன் என்ன ஸோ நான் இங்கே வந்து ரெண்டாவது இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் எஸ் ஜே பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா வென் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் தென் லோயர் சம் பிஎஃப் அல்ஃபா இது வந்து நமக்கு வந்து சமேஷன் ஜேஈக்குவல் டு ஒன் டு என் எம்ஜே டெல்டா அல்பாஜே இது வந்து லெசனார் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் எஃப் ஆஃப் எஸ்ஜே டெல்டா அல்ஃபாஜே ஆனால் எஃப்ஆப் எஸ்ஜே லெசன்ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஜே சுப்ரீமம் கேபிட்டல் எம்ஜே டெல்டா அல்ஃபாஜே இது வந்து என்னென்னா அப்பர்சம் அதாவது நமக்கு ஒரு பார்ட்டிஷியன் இருக்குது அந்த பார்ட்டிஷியனில் இந்த ஒவ்வொரு சப் சப்ஜென்ட்ரோல்லேயும் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டோன்னா லோயர் சம் ஆர் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் சம் ரீமான் சம் ரீமான் சம் ரிட்டர்ன் யூஸிங் எஸ் ஒன் எஸ் டூ எக்ஸட்ரா எஸ் என் அது வந்து ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஃபர் எனி பார்ட்டிஷியன் ஃபார் எனி பார்ட்டிஷியன் ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான அப்சர்வேஷன் ஸோ இந்த அப்சர்வேஷனை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த அப்சர்வேஷனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து லாஸ்ட்டாக அந்த அப்சர்வேஷனை யூஸ் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அப்சர்வேஷன் யூஸ் பண்ண வேண்டிய ஃபேக்ட் வந்து இது தான் ஃபார் எஸ்ஜே பிலாங்ஸ் டு திஸ் தென் திஸ் இஸ் ட்ரூ அதே நேரத்தில் டிஜேயும் இதில் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த சம்முக்கும் வந்து அதுதான் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் எஃப் ஆஃப் டிஜே டெல்டா அல்ஃபா ஜேக்கும் இதே தான் ஸோ மறுபடியும் யூ மைனஸ் எல் இஸ் லெஸ் தேன் எஃப்சலன்ட் தட் இஸ் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன்னால இந்த சம்முடைய டேர்மும் வந்து லெஸ் தேன் எப்சுலன் வருது ஓகே ஸோ இது இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்ட்ரு ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்டை யூஸ் பண்ணோம்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸி ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஸோ நோட் தெட் நோட் தெட் ஃபார் எனி பார்தீஷியன் ஃபார் எனி பார்தீஷியன் பி விச் இஸ் எக்ஸ்ட் நாட்

f belongs to since f belongs to r of alpha f belongs to r of alpha and for every epsilon greater than zero there exists a partition p of a b such that lower sum minus upper sum is less than epsilon lower sum minus upper sum is less than epsilon and மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தென் எஃப்துலேண்ட் அண்ட் இது ஒரு ஃபேக்ட்டு ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா இன்டெகரல் வேல்யூ இஸ் பிட்வீன் லோயர் சம் அண்ட் அப்பர் சம் இது வந்து அப்சர்வ் பண்ண ஃபேக்ட் நம்ம திஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா லோயர் சம் இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு த லோயர் இன்டெகரல் ஆனால் லோயர் இன்டெகரல் இங்கே வந்து சேமஸ் இன்டெகரல் வேல்யூ லோயர் இன்டகரல் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகரல் ஸோ அப்பர் இன்டெகரல் வந்து அகைன் இங்கே இன்டெகரல் வேல்யூ தான் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈவல் டு அப்பர் சம் ஓகே ஃபார் எனி பார்ட்டிஷியன் திஸ் இஸ் ட்ரூ ஓகே ஃபார் எனி பார்ட்டிஷியன் திஸ் இஸ் ட்ரூ இஃப் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபாங்கிறதுனால லோயர் சம் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டெகரல் வேல்யூ திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் அதே நேரத்தில் ஆண்டு ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி எழுதியிருக்கணும் இதை இதை ஸ்டேட்மெண்ட் ஒன்னுன்னு எழுதியிருக்கணும் இதை ஸ்டேட்மெண்ட் டூன்னு எழுதியிருக்கணும் அதாவது இது இது கரெக்டான சீக்வன்ஸ் சின்ஸ் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆல் ஆல்ஃபா ஸோ வி ஹாவ் நம்பர் ஒன் என்னென்னா லோயர் சம் எஃப் ஆல்ஃபா இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லோயர் இன்டகரல் லோயர் இன்டகரல்ங்கிறது இங்கே இன்டகரல் ஏன்னா லோயர் இன்டகரல் ஈக்குவல் டு சேம் அஸ் அப்பர் இன்டகரல் ஸோ திஸ் இஸ்

எக்ஸ் X1, etc. Xn, okay, and uh, let Sj belongs to Xj minus 1 Xj எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் 1 to n, ஜே j equal ஒன் டு என் n, ஜே ஈக்வல் டு ஒன் டு ஸோ இப்படி இருந்ததுன்னா தென் ரெண்டு விஷயம் நமக்கு டூன்னு தெரியுது ஸோ நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து என்னென்னா அல்லது Number A, number A, lower sum is less than or equal to Riemann sum at Sj. Yes this is less than or equal to upper sum. This is less than or equal to upper sum. And B, lower sum.

இப்போது மறுபடியும் நான் இங்கே வந்து ஒரு ரியல் லைனில் இந்த நம்பர்ஸை குறிக்கிறேன் இங்கே வந்து எல்ன்னு வச்சுக்கோங்க யூ எல்லுங்கிறது லோயர் சம்மு யூங்கிறது அப்பர் சம்மு ஓகே ஸோ இங்கே இது வந்து சப்போஸ் இது வந்து இன்டெர்னல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க இது வந்து இன்டெக்னல் வேல்யூ ஸோ இது வந்து ரீமான் சம் ஸோ இந்த நம்பர் வந்து இது வந்து ரீமான் சம் ஸோ இந்த நம்பரை வந்து நான் ஏதோ ஒரு காமான்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இந்த வேல்யூ வந்து காமான்னு நான் டினோட் பண்ணுறேன் இது வந்து காமா இப்போ இங்கே பாருங்க எல் காமா இன்டகரல் வேல்யூ யூ இது நாலு ரியல் நம்பர் இருக்கு ஆனால் யூ மைனஸ் எல் அப்பர் சம் மைனஸ் எல் ஓகே அப்பர் சம் மைனஸ் எல் ஸோ இது வந்து பி எஃப்சலன் எஃப் ஆல்பா இது வந்து பி எஃப்சலன் எஃப் ஆல்பா அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் வேல்யூ என்ன லெஸ் தேன் எஃப்சுலன்ட் லெஸ் தேன் எப்சுலன்ட் அப்போது இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸே வந்து லெஸ் தேன் அப்சுலன்ட்னா இந்த இன்டர்வலில் இருக்க எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக தான் இருக்க போகுது லெஸ் தேன் அப்சுலன்ட் லெஸ் தேன் எப்சுலன்ட் ஸோ அதனால் என்ன வர போதுன்னா ஏன்னா இந்த இந்த காமாங்கிற வேல்யூவும் இன்டர்ரல் வேல்யூவும் எல் பி எஃப்சுலன் கமா எஃப் சாரி லோயர் சம் அட் பி ஃபார் பி எஃப்சன் அப்பர் சம் ஃபார் பி எஃப்லன் அதுக்கு தான் காமாவும் இருக்கு இன்டகரல் வேல்யூவும் இருக்கு ஸோ அதனால திஸ் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் இன்டகரல் வேல்யூ மைனஸ் ரீமான் சம் எஃப் அல்பா ஜே இது வந்து லெசன் ஆர் டு அப்பர் சம் மைனஸ் லோயர் சம்

அவால்வேட் பண்ண முடியாத பட்சத்துலையும் இது வந்து செய்ய முடியும் ஓகே ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இம்பார்ட்டனான ஃபேக்ட் ஓகே ஸோ இதுவரை வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு ரீமான் இன்டகிர ரீமான் சம்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம் அப்பர் சம்மை எப்படி பிஹேவ் பண்ணுது லோயர் சம் எப்படி பிஹேவ் பண்ணுது ரிஃபைன்மெண்ட் பார்ட்டிஷியனை ரிஃபைன் பண்ணும்போது அதே நேரத்தில் எக்ஸிஸ்டன்ஸு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரீமான் சம்முக்கு ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அல்லது எஃப் இஸ் ரீமான்ஸ் integrable if இஃப் only ஒன்லி இஃப் ஃபார் எவ்ரி there is a partition பார்ட்டிஷியன் upper அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் than epsilon and அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் இது பார்த்துருக்கோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் வந்து எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான்ஸ் ஸ்டில்ஜிஸ் so ஓகே ஸோ okay. so, statement ஸ்டேட்மெண்ட் if இஃப் from ஃப்ரம் ஏபி to ஆர்

is a monotonically increasing function. Increasing function on AB. Okay. So, நம்ம வந்து F is a Riemann Stilges integrable நும் சொல்லானும் அதுக்கு வந்து நம்ம necessary and sufficient condition அந்த தியரத்தில் இருந்து என்ன சொல்லுதுன்னா for every epsilon

பி எப்சிங் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் எப்சுலன் ஓகே அப்பர் சம் மைனஸ் கிரேட்டர் நமக்கு தேவையில்லை அப்பர் சம் டு ஓகே ஒரு ஜஸ்ட் பர் கன்சிஸ்டன்சிக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா இது வந்து நெகட்டிவ் நம்பர் நீங்கள் கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இதை வந்து லெஸ் தேன் எஃப்சுலன் சொன்னால் போதும் ஃபார் எவ்ரி எஃப்சன் தெர் இஸ் அ பார்ட்டிஷியன் சேட்டிஸ்ஃபைன் திஸ் கண்டிஷன் அதை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஸோ நம்ம வந்து எஃப்சனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஃப்சனை ஃபிக்ஸ் எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ எஃப்சன் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ நம்ம வந்து இங்கே ரீமான்ஸ் ஸ்டில்ஜஸ் இன்டக் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறேன் ஸோ சூஸ் சூஸ் ஈட்டா கிரேட்டர் தென் ஜீரோ ஈட்டா ஈட்டா கிரேட்டர் தென் ஜீரோ சச் தேட் ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ டைம்ஸ் ஈட்டா இஸ் லெஸ் தென் எக்ஸலண்ட் நான் ஆல்ஃபாங்கிறது வந்து நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் அதாவது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீஸிங் தான் நம்ம டெஃபினிஷன் பொடி ஸோ இது வந்து நான் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் அப்போது ஆல்ஃபா ஆஃப் பி ஆல்ஃபா ஆஃப் ஏ இது வந்து நான் ஜீரோ நம்பர் ஸோ எஃப்ஸுலன் தெரியும் இந்த நம்பர் தெரியும் ஸோ அப்போது வந்து ஈட்டாங்கிற நம்பரை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இஃப் பிட்வீன் பிட்வீன் எனி டூ நம்பர்ஸ் தெர் ஆர் இன்ஃபைனேட்லி மெனி ரியல் நம்பர்ஸ் அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு நம்பரை கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த ஈட்டா கிரேட்டர் தேன் ஜீரோக்கு வந்து எஃப் கண்டினியூவஸாக வந்து யூஸ் பண்ணலாம் since f is continuous on ab f und continuous on this interval closed and bounded interval idu vandi inda interval vandi compact and ab ab vandi compact set is a compact set is a compact set continuous function on compact set is uniformly continuous so and the factor use pannona so there exist

Eta greater கிரேட்டர் தேன் கு வந்து தெர் இஸ் a டெல்டா அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போது ஸோ இந்த இந்த டெல்டாவை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பார்த்திஷியன் வந்து கண்டுபிடிக்கப் போகிறோம் ஓகே ஸோ இங்கே வந்து ஏபின்னு இருக்குது ஏபின்னு இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இன் சச் way that தட் distance டிஸ்டன்ஸ் பிட்வீன் consecutive டேம் வந்து லெஸ் தேன் டெல்டான்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ஓகே ஸோ லேட் P epsilon equal to x naught, x one, etc., x n be a partition. Be a partition of A B. What is the partition of A B? Such that x such that x j minus x j minus one is less than delta. Where J equal to ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் இந்த மாதிரி நம்மால் கண்டுபிடிக்க முடியும்னா க முடியுமான்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கலான்னா ஸோ ஐடியா வந்து சூஸ் என் நேச்சுரல் நம்பர் satisfying ஒன் பை என் லெஸ் தேன் அல்லது பி மைனஸ் n is இஸ் லெஸ் தேன் டெல்டா பி மைனஸ் by n லெஸ் தேன் டெல்டா ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இங்கே வந்து எக்ஸ்ஜேயை வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ஜேங்கிறது வந்து ஏ ப்ளஸ் ஜே பை என் இன்டூ பி மைனஸ் ஏ ஸோ ஜே ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் ஜே ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு பார்ட்டிஷியன் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் ஓகே ஸோ இப்போ இந்த பார்ட்டிஷியனில் இந்த பார்ட்டிஷியனில் முக்கியமாக நம்ம வந்து இந்த சுப்ரீமம் இன்ஃபீமம் அதுக்கு வந்து என்ன அந்த அதுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கணும் சின்ஸ் எக்ஸ் ஜே மைனஸ் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் லெஸ் தேன் டெல்டா வி ஹாவ் வி ஹாவ் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் டி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈட்டா ஃபார் ஆல் எஸ்கவா டி பிலாங்ஸ் to xj minus 1, xj minus 1, மைனஸ் ஒன் இது less than delta, ஸோ இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் எடுங்க எஸ்ஸுன்னு ரெண்டு பாயிண்ட் எடுங்க அப்போ அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக தான் இருக்க போது லெஸ் தேன் டெல்டாவாக தான் இருக்க போது ஓகே ஸோ சேம் ஐடியா மறுபடியும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் எக்ஸ்ஜே மைனஸ் ஒன் 2 point இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஸோ ஹோல் டிஸ்டன்ஸே வந்து லெஸ் தேன் டெல்டா ஸோ அதனால் எஸ்ஸுக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் டெல்டா தேர் ஃபோர் மாடலர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் டி லெஸ் தேன் ஈட்டா லெஸ் தேன் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா திஸ் இம்ப்ளை திஸ் இம்ப்ளை இப்போ வந்து உதாரணத்துக்கு டீயை வந்து எக்ஸ்ஜேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ டீ வந்து எக்ஸ்ஜேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டீ எஸ் எக்ஸ்ஜேன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ என்ன சொல்லலாம் எஃப்ஆப் எக்ஸ் ஜே

இப்போ வந்து சுப்ரீமம் எடுங்க சுப்ரீமோ இன்ஃபியூமோ எடுத்தால் சுப்ரீமோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் அதாவது நமக்கு நம்மகிட்ட ஒரு நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது ஆனால் அது வந்து பவுண்டட் பிலோ பை ஒரு நம்பர் சே ஏ இது பவுண்டட் அபோ பை பி ஓகே ஸோ ஏ லெஸ் தென் சே ஒய் லெஸ் தென் பி ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு ஏதோ ஒரு செட்டு ஏ ஏதோ ஒரு செட்டு அது வந்து சப்செட் ஆஃப் ஆர் ஓகே ஸோ ஏங்கிற செட்டுக்கு ஸ்மால் ஏ ஸ்மால் பி அது வந்து லோயர் பவுண்டாக இருக்குது ஸ்மால் ஏ லோயர் பவுண்டாக இருக்குது பி வந்து அப்பர் பவுண்டாக இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலான்னா திஸ் இம்ப்ளாய்ஸ் திஸ் எம்ப்ளைஸ் ஸோ சுப்ரீமம் ஆஃப் ஏ அண்டு ஸோ கேபிட்டல் எம் வந்து சுப்ரீமம்னு வச்சுக்கோங்க ஸ்மால் எம் வந்து இன்ஃபிமம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலான்னா ஏ இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம் விச் இஸ் ஸ்மால் எம் விச் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் விச் இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு பி ஓகே ஏன்னா வந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் வந்து அது ஸ்மால் ஏக்கும் பிக்கும் தான் இருக்குது ஸோ அதனால் சுப்ரீமம் வந்து இது ரெண்டுக்கும் தான் இருக்க போது சுப்ரீமம் மேபி ஈக்குவல்ட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் ஓகே பியாக இருக்கலாம் சுப்ரீமம் அல்லது பிஏவோட சின்னதாக இருக்கலாம் இன்ஃபீமம் வந்து ஏயாக இருக்கலாம் அல்லது ஏ விட சின்னதாக இருக்க ஏவோட பெருசாக இருக்கலாம் ஸோ அதே லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணோன்னா ஸோ திஸ் இம்ப்ளை நமக்கு என்ன சொல்லலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் ஈட்டா இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எம்ஜே விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஜே திஸ் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே ப்ளஸ் ஈட்டா ஓகே ப்ளஸ் ஈட்டா ஸோ இப்போ இங்கே என்ன வரப்போகுதுன்னா இங்கே ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் வந்து ஓகே ஸோ நான் இங்கே வந்து எக்ஸ்ஜேயை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டீயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்கணும் ஸோ அப்படி ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து இங்கே ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதர்வைஸ் நமக்கு வந்து டூ ஈட்டா வரும் ஓகே ஸோ இதுலேயே நம்ம ஒர்க் பண்ணலாம் டசன் மேட்டர் நான் இங்கே வந்து ஈட்டாக்கு பதிலாக நான் வந்து ஈட்டா பை டூன்னு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து என்னென்னா ஆ ஸோ இந்த இடத்துல நான் ஈட்டாக்கு பதிலாக ஈட்டா பை டூன்னு வச்சுக்கிறேன் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏபி காம்பாக்ட் இன்டர்வலுங்கிறதுனால டெல்டா வந்து நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து லெஸ் தேன் இது வந்து லெஸ் தேன் ஈட்டா பை டூ லெஸ் தேன் ஈட்டா பை டூ அப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகே ஏன் ஈட்டா இல்லைன்னா இங்கே வந்து டூ எஃப்சிலுன்னு வரும் டூ எஃப்சலனுக்கு பதிலாக நான் வந்து எஃப்சலன்ட் கொண்டு வரணும் அதனால் நான் இங்கே வந்து எஃப்சன் பை டூன்னு வைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து

இப்போ மறுபடியும் இங்கே பாருங்கள் இந்த இந்த லெஃப்ட் என் பாயிண்ட் ரைட் என் பாயிண்ட் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள அந்த என் பாயிண்ட்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈட்டா ஸோ அதனால் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே வந்து லெஸ் தேன் ஈட்டாவாக இருக்கணும் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே ஜீரோ லெஸ் ஆரிகோல்டு இது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே ப்ளஸ் ஈட்டா பை டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே ப்ளஸ் ஈட்டா பை டூ ஸோ அதனால் இது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு ஈட்டான்னு வரப்போகுது ஃபார் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் ஓகே ஸோ ஒவ்வொரு சப் இன்ட்ரவல்லையும் சுப்ரீமம் ஆஃப் ஃபங்க்ஷன் வேல்யூ மைனஸ் இன்ஃபிரீமம் ஆஃப் ஃபங்க்ஷன் வேல்யூ அந்த சப் இன்ட்ரவலில் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஈட்டான்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதில் இருந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் லெஸ் தேன் எஃபுலான்னு சொல்லிடலாம் ஏன்னா அப்பர் சம் டோ திஸ் ஆர்

ஆனால் நமக்கு இந்த ஏற்கனவே என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே லெசன் ஆர் ஈக்குவல் டு ஈட்டான்னு அப்ஸர் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் ஈட்டா இன்டு டெல்டா அல்பா ஜே என்ன ரீசன்னா எம்ஜே மைனஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஈட்டா ஃபார் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் இப்போ இந்த சம்மில் ஈட்டாங்கிறது வந்து இந்த இண்டெக்ஸை பொறுத்து இல்லை இந்த ரன்னிங் வேரியபிளை பொறுத்து இல்லை ஸோ ஈட்டாவை வெளியெடுத்துடலாம் ஸோ இது வந்து என்னென்னா ஈட்டா இன்டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் டெல்டா அல்ஃபா ஜே டெல்டா அல்ஃபா ஜே இப்போ டெல்டா அல்ஃபா ஜேயோட டெஃபனிஷன் என்ன டெல்டா அல்ஃபா ஜேங்கிறது என்ன ஸோ ஸோ சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் டெல்டா அல்ஃபா ஜே இது என்னென்னா டெல்டா ஆல்ஃபா ஒன் டெல்டா ஆல்ஃபா டூ एक्सेट्रा डेल्टा अल्फा एन आटा डेफिनेशन है ना अल्फा एक्स वन अल्फा एक्स नॉट प्लस अल्फा एक्स टू अल्फा एक्स वन प्लस एक्सेट्रा लास्ट बट वन टम पाती डेलटा आलफा ए मैनस्टर आलफा एक्सए मैनस्ा एक्सए मैनस्ू ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் என் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் என் மைனஸ் இது வந்து ஒரு டெலஸ்கோபிக் சம்மு டெலஸ்கோபிக் சம்முன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம் அதாவது டெல்டா ஆல்ஃபா ஒன் டெல்ஃபா ஆல் டெல்டா ஆல்ஃபா டூ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா எக்ஸ் ஒன் இங்கே மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் அது கேன்சல் ஆகிடும் ஸோ இதை இதே மாதிரி ஆல்ஃபா எக்ஸ் டூ நெக்ஸ்ட்டு டேர்ம்லாம் மைனஸ் ஆல்ஃபா இருக்கும் ஸோ அது கேன்சல் ஆகிடும் ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே இது வந்து என்ன வர alpha of xn minus alpha of x0 நாட் இது மட்டுந்தான் வரப்போகுது தட் இஸ் எக்ஸ் வந்து b எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து a ஓகே இதுதான் வந்து இந்த சம்மு டெல்டா j ஜே ஈக்குவல் 1 ஒன் டூ என் டெல்டா j ஜேங்கிறது என்ன alpha of b minus alpha of a இங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து மானோட்டானிக்கலி இன்க்ரீஸிங்கை யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து இங்கே delta alpha 1 வந்து இந்த மாதிரி வந்து டெல்டா alpha டூங்கிறது வந்து ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஒன்று வந்து ஸோ இது வந்து என்னென்னா ஈட்டா இன்டூ ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஆனால் ஈட்டா ஆஃப் ஈட்டா டைப்ஸ் ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ நம்ம ஈட்டாவை வந்து எப்படி சூஸ் பண்ணோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து லெஸ் தேன் எப்சுலன்ட்னு ப்ரூவ் பண்ணோம் அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஈட்டாவை ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வந்திருக்குன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் திஸ் இஸ் லெஸ் தேன் எப்சிலன் ஏன்னா ஈட்டா வந்து நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணோம்

இன்டகரல் ஏ டு பி எஃப்ஆஃப் டிடி இந்த நம்பர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த நம்பர் வந்து ரியல் நம்பர் தான் நம்ம வந்து இது வந்து லோயர் ரீமாண்ட் இன்டகிரேஷன் லோயர் ரீமான் இன்டகரல் வேல்யூ அப்பர் ரீமான் இன்டகரல் வேல்யூ இது சேமாக இருந்தால் அது வந்து ரீமான் இன்டகிரேஷன் அந்த காமன் வேல்யூ இந்த மாதிரி டினோட் பண்ணோம் ஆனால் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்ததுன்னா இந்த நம்பர் வந்து அதாவது ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகரவல் ஸோ இந்த நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகே இது வந்து கண்டினியூஸ் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஸோ இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து மோனடானிகலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் வந்து வந்து ப்ரூவ் பண்ணலாம் வந்து தியரம் இஃப் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் அ மோனடான் ஃபங்க்ஷன் இஸ் அ மோனடான் ஃபங்க்ஷன்

அதை வச்சுட்டு நம்ம ரீமான் ஸ்டெல்ஜிஸ் இன்டெகிரல் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து நான் கண்டினியூஸையும் அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே இன் அடிஷன் டு மோனடானிக்கல் இன்க்ரீஸிங் இங்கே கண்டினியூட்டியும் இருக்குது இப்போ கண்டினியூவஸாக இருந்ததுன்னா தென் எஃப் இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் ஆன் ஏபி அவ ப்ரீவியஸ் தியரத்தில் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸாக இருந்தது அதனால் அது வந்து ரீமான் இன்டகிரபிள் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெக்ரபுள்னு ப்ரூவ் பண்ணோம் இப்போ இங்கே நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட்டு மோனட்டான் ஃபங்க்ஷன் தான் ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா மோனடான் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே நேரத்தில் செட் ஆஃப் ஆல் டிஸ்கண்டினியூவிட்டி வந்து அட்மோஸ்ட்டு கவுண்டபிளாக இருக்கும் அதாவது அட்மோஸ்ட்டு கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸில் இது டிஸ்கன்டினியூவஸாக இருக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் ஆனால் ஆல்ஃபா வந்து கண்டினியூவஸாக இருந்ததுன்னா எஃப் வந்து கண்டிப்பாக ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகரபிள் தான் ஓகே ஸோ இன் பர்டிகுலர் எவ்ரி மோனடானிக்கலி மோனடான் ஃபங்க்ஷன் இஸ் அ ரீமான் இன்டகரபிள் ஃபங்க்ஷன் ஸோ இன் பர்டிகுலர் இன் பர்டிகுலர் எவ்ரி மோனடான் ஃபங்க்ஷன் எஃப்ரம் ஏபி டு ஆர் is Riemann integrable okay so நாம் இங்கு வந்து intermediate value property use பண்ண வந்தியருக்கு okay intermediate value property use பண்ண வந்தியருக்கு so proof uh, alpha வந்து given alpha is increasing and continuous given alpha is increasing

alpha of b minus alpha of a by n okay? j into j into alpha of a alpha of b minus alpha of a by n this is less than or equal to alpha of a into j plus 1 times alpha of b minus alpha of a by n this is less than or equal to alpha of b where वे जेवल टू जीरो वन टू एक्सट्रा ए मैनस् मैन वन ऐन इंजेन इंतज्ञम कलफाफ आना आलफाए इंटू इधन इंटू आलफा पी मैन आलफा ए डिडी नीरो नई अंड नोट दट आल पी मैनस्लफा ए பை என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா ஆல்ஃபா இன்க்ரீஸிங் அப்போ இந்த நம்பர் எல்லாம் வந்து ஆல்ஃபா ஆஃப் ஏலேருந்து ஆல்ஃபா பி க்குள்ளே இருக்குது ஸோ இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் ஆல்ஃபா இன்க்ரீஸிங்கையும் யூஸ் பண்ணணும் ஸோ லெட் எக்ஸ்ஜே பிலாங்ஸ் டு ஏக்கமா பி சச்சு தட் எப்படி இருக்குன்னா பை இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ்ஜேங்கிறது வந்து ஆல்ஃபா ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே டிவைடட் பை என் இன்டு அல்ஃபா ஆஃப் பி மைனஸ் அல்ஃபா ஆஃப் ஏ ஓகே வேர் ஜே ஈக்குவல் டு வேர் ஜே ஈக்வல் டு ஒன் டூ அக்செட்ரா என் மைனஸ் ஒன் ஏன்னா இதில் மட்டும்தான் ஸோ தெரிஞ்சாகணும் இதில் மட்டுந்தான் தெரிஞ்சாகணும் ஏன்னா ஜே ஜீரோன்னா அது ஆல்ஃபா ஆஃப் ஏ ஜே ஒன்றுன்னா அது நமக்கு தெரியாது ஸோ இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை படி இதை வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து லெட்டுங்கிறத விட பை இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் வி ஹாவ் எக்ஸ் ஜே பிலாங்ஸ் டு ஏபி சச்சு தட் திஸ் இஸ் ட்ரூ அதே நேரத்தில் இன்க்ரீசிங் அஸ் ஆல்ஃபா இஸ் இன்க்ரீஸிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸ் ஜே இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஜே பிளஸ் ஒன் ஜே ஈக்குவல் டு அல்லது எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஜே j ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா என் ரைட் வேர் ஜீரோலேருந்து வச்சுக்கோங்க வேர் எக்ஸ் ஜீரோ வந்து ஏ xn வந்து பி அப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷியனை கண்டுபிடிச்சுக்கோம் ஆல்ஃபா வந்து மோனடானிக்கலி இன்க்ரீஸிங் continuous ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பார்ட்டிஷியன் கண்டுபிடிச்சிட்டோம் that is That is P equal to x naught x 1ce etcetera n is a partition is a partition of a b in a, in a partition of a B such that alpha of X j is the one the alpha of a plus j divided by n into alpha of b minus alpha of a where, j = 0 1 2 etc n okay இது நம்பர் 1 இரண்டாவது டெல்டா ஆ ஆல்பா jn this is equal to ஆல்பா x j - ஆல்பா ஆ x j - 1 ஆல்பா ஆ x j ஆல்பா ஆ x j - 1 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆல்பா ஆ b - ஆல்பா ஆ a / b இதுதான் வந்து டெல்டா ஆஃப் அல்ஃபா ஜே டெல்டா ஜே ஜே ஈக்வல் டு ஒன் டு த்ரூ இப்போ வந்து இந்த பார்ட்டிஷியனுக்கு வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ நவு கன்சிடர் ஓகே ஸோ நம்ம வந்து எஃப் மோனட்டான்னு கொடுத்துருக்கோம் ஸோ மோனட்டானிக்கலி இன்க்ரீசிங்னா என்ன மோனட்டானிக்கலி டிக்ரீசிங்னா என்னன்னு நம்ம பார்க்கணும் ஸோ assume that f is increasing அசியூம் தட் எஃப் இஸ் increasing அசியூம் ab எஃப் இஸ் இன்க்ரீசிங் இன்க்ரீசிங் ஆன் ஏபிங்கிறதுனால ஸ்மால் என்ன வர போது கேபிட்டல் டிக்ரீசிங்னா வேற மாதிரி எழுதணும் இன்க்ரீசிங்னா வேற மாதிரி எழுதணும் இன்க்ரீசிங் அசியூம் பண்ணியிருக்கேன் தென் capital எம்ஜே so capital எம்ஜேங்கிறது என்ன supremum of

எக்ஸ் ஜே ஸோ இது வந்து என்னென்னா j எக்ஸ் so, 1. மைனஸ் ஒன் எஃப்ஆப் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் ஆனால் இங்கே எஃப்ஆப் எக்ஸ் ஜே வந்து கேபிட்டல் எம்ஜே எஃப்ஆப் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் வந்து கேபிட்டல் எம் ஜே மைனஸ் ஒன் கேபிட்டல் எம் ஜே மைனஸ் ஒன் இங்கே வந்து செகண்ட் இருந்து பார்க்கணும் செகண்ட் இன்டர்வல்லேருந்து பார்த்திங்கன்னா ஸோ வென் ஜே ஓகே ஸோ இதை நம்ம அப் அப்புறம் எழுதிக்கலாம் இது அப்புறம் அப்புறம் எழுதிக்கலாம் ஸோ இது வந்து ஏன்னா ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோடைய கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது கண்டினியூஸாக இருந்ததுன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டில் இன்ஃபீமும் ரைட் ஹேண்ட் பாயிண்டில் சுப்ரீமும் அட்டைன் ஆக போகுது ஃபார் ஜே ஈக்குவல் டு பார் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் ஓகே ஸோ இப்போது இதுக்கு வந்து ரீமான்சம் எழுதணுன்னா நம்மளால் ஈஸியாக கன்க்ளூட் பண்ணிட முடியும்

so சமேஷன் ஜே ஈக்குவல் to ஒன் டூ என் டெல்டா alpha j ரெண்டுத்திலையும் காமனாக உள்ளது mj எம்ஜே capital mj எம்ஜேயுடைய நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கேபிட்டல் எம்ஜேங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே ஸ்மால் எம்ஜேங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் ஸோ இதை வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம் so இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து எம்ஜேங்கிறத ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் மைனஸ் ஸ்மால் எம்ஜே ஸ்மால் எம்ஜேங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்

divided by n, இந்த கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்துடலாம் என்ன இது வந்து இன்டிபெண்டன் ஆஃப் இந்த இண்டெக்ஸ் to ஜே ஈக்வல் டு ஒன் டூ என்னஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் இப்போ இதுவும் வந்து இந்த டேர்ம்ஸை எழுதி எக்ஸ்பேன் எக்ஸ்பேன் பண்ணி உங்களால் வந்து கேன்சல் இது இது வந்து டெலஸ்கோபிக் சம்மு ஸோ இது ஃபர்ஸ்ட் j equal to 1 என்ன வரப்போது பாருங்க f எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆப் எக்ஸ் ஜீரோ ரெண்டாவது டேம்மில் எஃப்ஆக்ஸ் டூ மைனஸ் எஃப்ஆப் எக்ஸ் ஒன் ஸோ இந்த மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எஃப்ஆப் எக்ஸ் ஒன் இப்போ மூணாவது டேர்ம் எழுதுனீங்கன்னா அது வந்து f எக்ஸ் த்ரீ மைனஸ் f of x2. அப்போ so, x2, டூ கேன்சல் ஆயிருது அப்போ இதே மாதிரி லாஸ்ட்டு term, லாஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் பட் ஒன் என்ன வரும்னா ப்ளஸ் எக்ஸட்ரா எழுதிட்டே வரோம் ஸோ லாஸ்ட்டு பட் ஒன்னில் f எக்ஸ் xn மைனஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என் மைனஸ் டூ இதுதான் லாஸ்ட் பட் ஒன் டேம் லாஸ்ட்டு டேர்ம் வந்து எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒன் ஸோ அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இது வந்து இதுக்கு ப்ரீவியஸ் டேம்மோட கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன லெஃப்ட் ஐய்ட்டாக இருக்குன்னா எஃப்ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இந்த என்டையர் சம்மில் ஓகே ஸோ இப்போது நமக்கு என்ன வரும்னா இங்கே ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ பை என் டைம்ஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஆஃப்ஏ இதுதான் வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் எப்போனா இந்த பார்ட்டிஷியனை வந்து நம்ம இந்த ஆல்ஃபாக்கு மீன் வேல்யூ தீரத்தை அப்ளை பண்ணி இந்த மாதிரி பார்ட்டிஷியனை சூஸ் பண்ணியிருந்தோன்னா அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் வந்து இந்த டேர்ம் வந்திருக்கு திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் ஓகே ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர்

மைனஸ் ஆல்ஃபாஃப் ஏ டைம்ஸ் எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப்ஏ டிவைடட் பை கேபிட்டல் என் இஸ் லெஸ் தேன் எக்ஸலண்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது திஸ் implies இந்த பர்டிகுலர் நேச்சுரல் நம்பருக்கு யூபிஎன் எஃப் ஆல்ஃபா மைனஸ் எல்பிஎன் எஃப் ஆல்ஃபா இஸ் லெஸ் than epsilon.

அப்படி இருந்ததுன்னா ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெகரபிள் எஃப் இன் எவ்ரி மோனடான் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெகபிள் வென் எவர் ஆல்ஃபா இஸ் கண்டினியூஸ் அஸ் வெல் இப்போ இன் பர்டிகுலர் எவ்ரி மோனடான் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டெகரபுள் ஏன்னா ரீமான் இன்டெகேஷனில் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதே மாதிரி எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டெகரபுள் ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டும் வந்து இன்னும் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் வந்து எப்படி ரீமாண்ட்டுக்கிறப்பலாம் இல்லையாங்கிறத பேச வேண்டியிருக்கு அதை நெக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி